வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கக்கூடிய பெருமாள் மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெருமாள் மலை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துறையூர்லேருந்து பெரம்பலூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மலை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் துறையூர்லேருந்து சிறப்பு பேருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் மலைக்கு இயக்கப்படுது. அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பெருமாள் மலை அடிவாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறதுனாலையும் குறைஞ்சது துறையூர் பேருந்து நிலையத்திலேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் மலை அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரம்பூர், செங்காட்டுப்பட்டி, பச்சைமலை, பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருமாள் மலை அடிவாரத்தை ரீச் பண்ணி தான் போயாகணும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்துலையும் நமக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் பழமையான ஒரு கோவில் இருந்தது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமைகளில் மொட்டையடிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த கீழே இருக்கக்கூடிய கோவிலில் தான் நடைபெறும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் மிக நுணுக்கமாகவும் மிக நேர்த்தியாகவும் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சுவர்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து மலையேற ஆரம்பிக்க போகிறோம். வாங்க, அடுத்து எப்படி இருக்கு என்னங்கிறத மலையில் போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் மலைக்கு புரட்டாசி 3வது சனிக்கிழமை போயிருந்தோம். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே இங்கே வரதை நம்மளால் பார்க்க முடியுது. புரட்டாசி 3வது சனிக்கிழமைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் மலை திருவிழா கோலம் பூண்டு பக்தர்களால் நிரம்பி விளையிறத நம்மளால் பார்க்க முடியும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டு வழியாக மலையேறி பெருமாளை தரிசனம் பண்ண முடியாத நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேன் சர்வீஸ் வந்து இங்கே இருக்குது. வேன் சர்வீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு, அதாவது மலை ஏறி பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மலையை விட்டு கீழே இறங்கிறதுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. புரட்டாசி 3வது சனிக்கிழமைகளில் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய விளையாட்டு பொருட்களை வந்து இங்கே விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான மற்றும் அழகு சாதன பொருட்களை வந்து இங்கே விற்பனை பண்ணுறத பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையோட அடிவார பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியோட பாதம் இருக்குது. மக்கள் எல்லாமே அந்த பாதத்தை போய் வழிபட்டுட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட், அதாவது மலை மீது வந்து பார்த்திங்க நம்மளோட சொந்த வண்டியிலையும் போக முடியும். அதை பற்றி நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன்.
மலையேறி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்டாழ்வார் இருக்காரு. முதல்ல கர்டாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு மலையை ஏற ஆரம்பித்தோம். கர்டாழ்வாரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சுமார் 1560 படிகளை கொண்ட இந்த பெருமாள் மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சுமார் கடல் மட்டத்திலிருந்து 960 கிட்டத்தட்ட 1000 மலை உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ மலையேறி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பெருமாள் மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பச்சை மலையில் ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருமாள் மலை அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து பெருமாள் மலையோட மேல் பகுதியிலிருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலை ரொம்பவே அழகாக தெரியும். அதே மாதிரி கொல்லிமலையும் இந்த மலைப்பகுதியிலிருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேச முடியல. கூட்டம் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தீங்களும் டப்பிங்கில் தான் சொல்லி ஆகணும். ஓகே, பார்க்கலாம். மலையேறி போய் பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ண முடியாத நபர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வேன்லேயே வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த வண்டிகள்லேயும் வந்து பக்தர்கள் வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியும். நம்மளோட சொந்த வண்டியில் மேலே, அதாவது மலை மேலே போகிறோம் அப்படின்னா வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைசன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் மலை மீது ஏறுறதுக்கு நம்மளை விடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், டூ வீலரில் வரோம், அதாவது பைக்கில் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளை மலை மேலே ஏறுறதுக்கு விடுவாங்க. இந்த மலை மீது ஏறி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓய்வெடுக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்குது. நம்ம வந்து முதல் ஓய்வெடுக்கக்கூடிய மண்டபத்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள்லாம் மிகவும் நுணுக்கமாகவும் ரொம்பவே அழகாகவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையேறி ரெண்டாவதாக ஓய்வெடுக்கக்கூடிய மண்டபத்தை நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த மண்டபத்துக்கு மேலே இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வியூ வந்து சும்மா வேற லெவலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மண்டபத்துக்கு மேலே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று வியூ பார்க்குறதுக்கு சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அங்கேருந்து பச்சை மலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மலை மீது இருக்கக்கூடிய ரோடு எல்லாமே ரொம்ப சின்ன ரோடாக இருக்கிறதுனால நம்மளோட சொந்த வண்டியில் வரோம் அப்படின்னா ரொம்பவே கவனமாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடிவாரத்திலிருந்து மலை மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாதை வந்து சுமார் 5 கிலோமீட்டர் வந்து தூரம் கொண்டதாக இருக்குது. மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக பரபரப்பாக இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பக்தர்கள்லாம் வந்து நிறைய பேர் மேலே போகிறாங்க, நிறைய பேர் மேலே வந்து கீழே வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் விஷயங்களை வந்து லைவில் வந்து பேச முடியல. ஸோ வந்து எல்லாமே டப்பிங்கில் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, வாங்க போகலாம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துறையூருங்கிற பகுதி கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் சேலத்தினுடைய ராசிபுரம், ஆத்தூர் பகுதிகள், சேலம் மாவட்டம் இந்த பகுதிகளோட மையப்பகுதியாக இருக்கிறதுனால பக்தர்கள் நிறைய பேர் வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1000 மேலே படி இருக்கிறதுனால ஒரு 500-600 படி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற படியெலாம் ஏறி போயிட்டுருக்கோம். ஓகே, மேலே போயிட்டு பெருமாளை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையல் செட்டியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய வளைகள்லாம் போட்டிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை லாக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த வழியில் தான் போய் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து வேன் பார்க்கிங், அதாவது வந்து கார் பார்க்கிங், வேன் பார்க்கிங்லாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாமே வரிசை நிற்கிறத பார்க்க முடியுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வந்த வேன் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கீழே இறங்கிறதுக்காக வரிசையில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசனமும் இருக்குது, அதே மாதிரி சிறப்பு தரிசனமும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசனம் செல்லக்கூடிய வழியில் தான் போய் பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருந்தோம். ஒரு ரம்மியமான கிளைமேட்டில் வந்ததுனால மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கோவிலுக்கு கீழே ஒரு மண்டபம் இருக்கிறத காமிச்சிருப்பேன், இப்போ அந்த மண்டபத்துக்கு மேலே நின்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவில். மக்கள் எல்லாமே வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுறதுக்கு வரிசையில் வரத பார்க்க முடியுது. பக்தர்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகிறதையும் பார்க்க முடியுது. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய வரலாறையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். பதினோராம் நூற்றாண்டில் கரிகால சோழனுடைய பேரனோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக விவரிக்கிறது ஸ்தல வரலாறு. ஆனால் இந்த கோயிலுடைய உள்பகுதியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்டதை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த பெருமாள் மலைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது, அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் பண்ண முடியாத நபர்களாமே வந்து பார்த்திங்கன்னா தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பெருமாள் மலைக்கு வந்து போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போய் காணிக்கை செலுத்த முடியாத பக்தர்கள்லாம் இந்த தென் திருப்பதியில் வந்து காணிக்கை செலுத்துறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசைத்தூண்கள். இதே மாதிரி ஏழு இசைத்தூண்கள் வந்து இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஏழு இசைத்தூண்கள்லையும் ஏழு ஸ்வரங்களும் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மூலஸ்தானத்தை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் அதை ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ முடியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் மூலஸ்தானத்தை வந்து காமிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து சாமி தரிசனம் பண்ணால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால மூலஸ்தானத்தை கோவில்களுக்கு போனால் நாங்கள் காமிக்கிறது கிடையாது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் மிக நுணுக்கமாகவுமே செதுக்கியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய சிற்பங்களாகவே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இந்த சிற்பங்களை கண்டு ரசிக்க முடியும். மலை மீது இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஓய்வு இருக்கக்கூடிய மண்டபத்தில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் பெரிய ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதுனால ரொம்பவே நம்ம கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையை விட்டு பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு மலையை விட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம தெரிகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மிகப்பெரிய ஒரு சிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள்லாம் விளக்கேற்றி சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால தான் உங்களுக்காக இந்த துறையூர் பெருமாள் மலையை இன்றைக்கி ஒரு முழு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். பஞ்சமுக ஆஞ்சநேயரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி மற்றும் பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் சிலையாக வடித்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையொட்டி கீழே இறங்கி சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கா தேவைப்படுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.